ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு சுட்ட கத்திரிக்காய் வச்சு ஒரு தொக்கு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இது வந்துட்டு இட்லி தோசை சாதம் சூடாக வச்சுட்டு சாப்பிடும்போது டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க சூடான சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நான் வந்துட்டு ஒரு பெரிய சைஸில் ஒரு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இது த்ரீ ஹண்ட்ரட் கிராம் இருக்குதுங்க இதில் வந்துட்டு ஆயில் வந்துட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு கத்தியால் கீறல் போட்டு விட்டுக்கலாங்க அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் உள்ளெல்லாம் கொஞ்சம் வேகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு க்ரில் ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கலாங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த கத்திரிக்காய் வந்துட்டு வச்சு விட்டுடுங்க இது வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்துட்டு எல்லா இடங்கள்லேயும் அழகாக வெந்து வரும் இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டோங்க இது அப்படியே வந்துட்டு மெதுவாக வெந்து வரட்டும் இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நான் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேங்க இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது ஈஸியாக உரிக்கணுன்றதுக்காக ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டு வச்சுட்டேன் தண்ணி ஊற்றி இது ஒரு பத்து நிமிஷம் ஊர்னாவே போதும் அழகாக வந்துட்டு மேலே இருக்கிற தோளெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் அரைச்சி போடணுன்றதுக்காக ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி பூண்டு வந்துட்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்துருக்கோங்க இது அரைச்சும் வச்சுக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா அப்புறம் வந்துட்டு தக்காளி இதெல்லாம் வந்துட்டு எண்ணெயில் வதக்கிடலாங்க இந்த அரைச்சி போடுறதுனால கொஞ்சம் நம்ம அளவும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அதோட பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நெல் நல்லா வெந்துடுச்சு இந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடுச்சுங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆற விட்டுடலாம் இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் ஒன்று வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் சேர்த்தோம்னா நான் வந்துட்டு கடலை எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் அதோட பார்த்திங்கன்னா ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேங்க இதுக்கு வந்துட்டு பச்சை மிளகா சேர்க்கறதுனால டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த காஞ்ச மிளகா பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரமாக இருக்கின்றதுனால நாலே நாள் சேர்த்துருக்கேன் உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கிறாங்க இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா எண்ணெயில் நல்லா வதங்கணும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ தான் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம் அதுவுமே சூப்பராக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்சால் ஒரு வெங் ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாங்க இதை நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்சதை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கணும் கொஞ்சம் பச்சை வாசனை வரும் அதனால் வந்துட்டு எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுங்க அப்போ தான் வந்துட்டு பச்சை வாசம் வராமல் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு இது அப்படியே கொஞ்சம் எண்ணெயில் வதங்கட்டோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் வந்து கொஞ்சமாக ஆறிடுச்சு இது வந்துட்டு மேலே இருக்க எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு தொக்குன்னு சொல்லுவோம் சில இடத்துங்களில் மசியல் இது போல் கூட சே சொல்லுவாங்க இதை வந்துட்டு நான் நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேங்க இதை வந்துட்டு மேஷ் பண்ணாவே அழகாக மேஷ் ஆகிடும் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்க்கறதுனாலையும் சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மறந்துட்டேன்னால் இந்த டைமில் போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து வசத்து வச்ச கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க இது வந்துட்டு சுட்டு செஞ்சதுனால அந்த வாசம் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வந்துட்டு வச்சுக்கலாம் அதோட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக புளி வந்துட்டு உற வச்சு வச்சுருந்தேன் அதோடு வந்துட்டு மிக்ஸி வந்துட்டு அலசன தண்ணியும் இதில் சேர்த்து நான் ஊற்றிருக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுடலாம் கொஞ்ச கொஞ்சம் கொதிச்சா தான் நல்லாயிருக்கும் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுக்கலாங்க இது ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சாவே போதுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ சூப்பராக வந்துட்டு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு இது வந்துட்டு சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இட்லிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் நமக்கு ஏதாவது உடம்பு முடியல ஏதாவது நல்லதாக சாப்பிட்ணுன்னு தோணும் சம்டைம்ஸ் அப்போ வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை எடுத்துக்கிறேங்க மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ரொம்ப சூப்பராக வந்துட்டு கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்